welcome back to the channel Be You Defining. இந்த ஆண்டோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வருஷத்துல எல்லாமே நல்லபடியா அமைஞ்சு வரணும் அப்படினு சொல்லிட்டு அந்த ஆண்டவன் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். என்னதான் இந்த ஸ்ட்ரைட்னர் பத்தி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம். இதுல ஆக்சுவலா இந்த டப்பால மட்டும் இந்த 5 மினிட்ஸ் னு போடலங்க. ஒரு செலிபிரிட்டியே வந்து இந்த ஸ்ட்ரைட்னர் வந்து 5 மினிட்ஸ்ல வர்க் ஆகும் அப்படினு வந்து சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்த்து வந்திரலாமா? சோ லேட் ஆர் பாலோ கா क्या करू? 5 மினிட் மே பெர்ஃபெக்ட் ஹேர். 5 மினிட் மே कुछ नहीं होता. டு நேச்சுரல் லுக்கிங் ஸ்ட்ரைட் ஹேர் இன் ஜஸ்ட் 5 மினிட். சோ இவங்க வந்து 5 மினிட்ஸ்லயே வந்து இந்த ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ண முடியும் அப்படினு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. வாங்க ஸ்ட்ரைட்டன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ்ல ஆகுதான்னு. அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் பத்தி டீடைலா வந்து பார்த்தலாம். சோ இந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கியூட்டான பாக்ஸ்ல வருது. நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர், கர்லி கர்லியான கலர், ஒரு பர்பிள் பிங்க் ஷேட்ல வருது. பர்பிள் வயலட் ஷேட். ஓகேங்களா? பிங்க் கிடையாது, அங்கங்க பிங்க் இருக்கு. சோ இதுல என்னென்ன எழுதிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பிலிப்ஸோட ஸ்டைல் கேர் அட்வான்ஸ் ஹீட்டட் ஸ்ட்ரைட்னிங் பிரஷ். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேச்சுரலி ஸ்ட்ரைட் ஹேர் இன் 5 மினிட்ஸ் வித் கெரா ஷைன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல வந்து கெரட்டின் இன்ஃபியூஸ் செராமிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ரெண்டு டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் இருக்கு. இதுல வந்து மூணு ட்ரிபிள் பிரிசில் டிசைன் இருக்கு, அதாவது மூணு வகையான பிரிசில்ஸ் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் பேடல் பிரஷ் வந்து 50 செகண்ட்ஸ்ல வந்து ஹீட் அப் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கனெக்டிங் வயர் வந்து 1.8 மீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்ல இருந்து பக்கத்து ரூம் வரைக்கும் எல்லாம் வரவே வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உட்காந்து நீட்டா ஒரு சேர்ல கம்ஃபர்டபுளா உட்காந்து நீங்க வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த வயர் வந்து கரெக்டா இருக்கும் லென்த். சோ இதோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3495 ரூபீஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. விலை ஜாஸ்தி தான், ஆனா உங்களுக்கு வேரியஸ் வெப்சைட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபீஸ் கிட்ட கூடியும் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரு சில வெப்சைட்ஸோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், வேணாலும் நீங்க வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடியெல்லாம் வந்து நல்லா காஞ்சிருச்சு, முடியில சிக்கு இருக்க கூடாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீட் ப்ரொடெக்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணும். இந்த ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்றதுனால முடிக்கு நல்லதுங்க, அவ்வளவுதான். சிம்பிள் அஸ் தட். நீங்க ஹீட் ப்ரொடெக்டன்ட்டுக்கு உங்ககிட்ட ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஏதாச்சும் இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த பிராண்டோட ஹீட் ப்ரொடெக்டன் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். ஸ்குவார்ஸ் கோஃப். 5 minutes later. எனக்கு அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் செக்ஷனை கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும், டாப் செக்ஷனை வந்து முடி போட்டு வச்சிடலாம். எனக்கே சிரிப்பா வருது. நாராயண நாராயண. ஓகே ஃபைன். இதுதான் பிலிப்ஸோட ஹீட்டட் ஸ்ட்ரைட்னிங் பிரஷ். ஸோ நல்ல ஒரு பேடல் பிரஷ் மாதிரியே இருக்கு, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கு, பட் பரவாயில்ல, கம்ஃபர்டபுளாக ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிசில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிரிசில்ஸ் மூணு பிரிசில்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மூணு வகையான பிரிசில்ஸ் இருக்கு. அண்ட் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா லைட் பர்பிள் கலர், அழகாக அட்ராக்டிவாக இருக்கு, கலி கலியான கலர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஒன்று வந்து லோ டெம்பரேச்சர் ஒன்று வந்து ஹை டெம்பரேச்சர் ஹையஸ்ட் டெம்பரேச்சரே வந்து 200 degrees தான் ஸோ இந்த இடத்துல குட்டியாக ஒரு லைட் கொடுத்துருக்காங்க இந்த வந்து ஆன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து ஒரு பிளிங்க் மாதிரி ஆகும் அந்த பிளிங்க் விட்டு 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 எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அன்டில் தென் நம்ம வந்து அந்த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரீச் ஆகிற வரைக்கும் அது விட்டு விட்டு எரியும் ஒன்ஸ் த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரீச் ஆன பிறகு அந்த பிளிங்க் வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக அப்படியே நின்றுடும் அதாவது அந்த பல்ப் அந்த இடத்துல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பார்ட் இந்த அழகு பார்க்கறதுக்கு குட்டியா அழகா கியூட்டா அந்த இடத்துல அந்த பிளிங்க் இருக்கு அண்ட் இங்க வந்து அந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா அந்த ஒயர் வந்து கம்ஃபர்டபுள் 360 degrees வந்து உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும் ஸோ இந்த ரொட்டேட் ஆகும் போது நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா உங்க ஹேண்டை எந்த ஆங்கிள் பண்ணாலும் மாத்தி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு பேடல் ப்ரஷ் பார்க்குற மாதிரியே இருக்கும் அண்ட் இது வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பர்பஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அப்படியே இந்த வயரை மட்டும் சுற்றி வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து மூவிங் ஆன் டு த மெயின் பார்ட் இது வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படின்னு வந்து பார்த்துடலாம் என்னோட முடிக்கு இது 5 minutes வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுமா அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறது இது நேச்சுரலாக வந்து ஹேரை வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது பண்ணுமான்னு நம்ம பார்த்துடலாம் லைட்டா இந்த இடம் வார்மா இருக்கு ஆனா அந்த பிரிசில்ஸ்ல எல்லாம் வந்து ஹீட் இருக்கு ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த டிவைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம முடியில வந்து யூஸ் பண்றதுதான் அடுத்தது செட் பண்ணி பார்த்துடலாம் 5 minutes வந்து முடி வந்து ஸ்ட்ரெயிட் ஆயிடுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டைமர் வச்சிருக்கேன் இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்றேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சின்ன சின்ன செக்மெண்ட்டாக எடுத்துக்கிறேன் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணால் எப்படி முடி வருமோ அதே மாதிரி இதுலேருந்து வருது ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து இப்படி ஒரு தடவை இப்படி புல் பண்ணி இப்படி விட்டுணும் முடி உங்கள் முடி ஸ்ட்ரெயிட்டன் ஆகிற வரைக்கும் அப்புறம் மேலேருந்து கீழே நீங்கள் இப்படி ஒரு தடவை ப்ரஷ் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ அழகாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டன் ஆகிடுச்சு ஸோ இது எனக்கு கிட்டத்தட்ட வந்து 8 minutes ஆச்சு ஒரு சைடு அதை முடி பண்ணுறதுக்கே வந்து எனக்கு கிட்டத்தட்ட 8 minutes ஆச்சு ஸோ ஆலியா பாட் சொன்ன மாதிரி இல்லை இந்த டப்பாவில் கிளீன் பண்ண மாதிரி 5 minutes நேச்சுரல் ஸ்ட்ரெயிட்னர் கிடைக்கவே கிடைக்காது கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 10 to 15 minutes ஆச்சு ஆகும் உங்களோட ஹேர் லென்த்து வச்சு உங்களோட ஹேரோட டெக்ஸ்சரை வச்சு ஹேரோட திக்னஸை வச்சு தான் வந்து எல்லாமே கேல்குலேட் ஆகும் ஸோ எனக்கு வந்து அப்ராக்சிமேட்லி இதையும் நான் பண்ணேன்னா ஒரு 10 to 15 minutes அதாவது 15 minutes முடிஞ்சிடும் அப்படின் மாதிரி நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பேடல் ப்ரஷ்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தலை போத போத உங்களுக்கு அந்த ப்ரஷ்ல வந்து முடி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இதுதான் அந்த முடி வந்து கொட்டி இருக்கு பாருங்க எனக்கு ஸோ லாங் ஹேர்னால நான் அப்படியே சுற்றி இப்படி காமிக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ முடி வந்து இது ஆப்வியஸாக முடி வந்து லைக் வீக்காக இருந்தால்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ப்ரஷ்ல வந்து அந்த முடி வந்து தங்கி நிற்குது இதோட ஸ்டேயிங் பவர் வந்து ஒரு சில டைம் நம்ம வந்து இந்த முடி வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணது வந்து அப்படியே வா அப்படின் மாதிரி ஒரு அடுத்த நாள் வரைக்கும் கேரி ஓவர் ஆகும் ஒரு சில டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 hours அப்படியே வந்து கலைஞ்சு போயிடுற மாதிரியே இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது அதாவது விதம் எப்படி யூஸ் பண்ணுறீங்க குட்டி குட்டி ஸ்டான்ஸாக எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா ஸ்டேயிங் பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் மொத்தமாக எடுத்து இப்படி இப்படியும் பண்ணிங்கன்னா அதோட ஸ்டேயிங் பவர் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்னருக்கு ஈக்குவலண்ட்டாக ஒர்க் ஆகாது
இது உங்க முடியை வந்து நேச்சுரலா லைட்டா வந்து ஸ்ட்ரைட்டன் பண்றதுக்கு உதவி பண்ணும். இப்ப ஸ்ட்ரைட்னர் பாத்தீங்கன்னா அப்படியே குச்சி மாதிரி கம்பி மாதிரி அப்படியே முடி வந்து அப்படியே நட்டுக்கு நிக்கும் இல்லையா, ஸ்ட்ரைட்டா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நேச்சுரலா அந்த வேவியா இருந்தாலும் ரொம்ப வேவியா இருந்தா அழகா ஒரு மாதிரி அழகாக்கி காமிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரைட்னர் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நேச்சுரலா ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பாத்தீங்கன்னா இதை நான் ஸ்ட்ரைட்டன் பண்ண மாதிரியே இல்லை, ஆனா வந்து ஓரளவுக்கு என் முடி வந்து ஸ்ட்ரைட்டன் ஆயிருக்கு. இதுதான் எனக்கு பிடிக்கும், அதனால எனக்கு இந்த ப்ரஷ் வந்து ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இது வந்து இன்னொரு மெரிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டக்கு டக்கு டக்குன்னு வந்து ஹீட் ஆயிடுது. அது வந்து இதோட அடிஷனல் பெனிஃபிட்டும், எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுக்கு என்ன டக்குன்னு நம்ம வந்து ஆஃப் கூடயும் பண்ணிக்கலாம். அடுத்த மெரிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிக்கு வந்து நல்ல ஒரு ஷைன் கொடுக்குது. இது பாருங்க ஃப்ரிஸியா ஒரு மாதிரி நல்லா இல்லை இல்லையா, இந்த சைட் பார்க்கும்போது நல்லா அப்படியே அழகான ஒரு ஷைன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. So yes my dear friends, எனக்கு இந்த பிலிப்ஸோட ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பொதுவாகவே நேச்சுரலான ஸ்ட்ரைட்னிங் ஹேர் தான் பிடிக்கும். ரொம்ப பார்லரில் போட்டு கம்பி மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் என்ன மாதிரி பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ டெஃபினட்டாக இது வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு கம்பி மாதிரி தான் வேணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் கொஞ்சம் டவுட் தான், நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ வீடியோ இங்கே முடியுது. இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நான் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை பை.